அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 10. எக்ஸசைஸ் 3.2 ஜெனரல் மேத் பார்த்துருக்கோம். 66 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் 66 கிலோமீட்டர் வந்து நேர வேகத்தில் 1500 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் ஒரு தொடர் வண்டி இயக்கப்படுகிறது. எனில் 20 நிமிடத்தில் கடக்கும் கோணத்தை காண்க. அதாவது ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு சர்ஃபேஸ் பாத்து, இதுல வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ 20 நிமிடத்தில் 20 செகண்ட்ஸ் கழித்து, இப்போ 20 செகண்ட்ஸ் கழித்து எவ்வளோ தூரத்தை அது வந்து கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடக்கும் கோணத்தை தாங்க, தூரம் இல்லை கோணத்தை தாங்க. இப்போ இந்த இடத்துல டோட்டலாக வந்து ஒரு ரவுண்ட் வந்தால் 360 டிகிரி. அப்போ நமக்கு சப்போஸ் இந்த இடத்துல ட்ரெயின் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து 20 செகண்டு இங்கே இது வந்து ஸ்டார்டிங் பிளேஸு. ஸோ ஆஃப்டர் 20 செகண்ட் இந்த இடத்துக்கு வந்து வருது. அப்போ இந்த நடுவில் இந்த ஏற்படுற இந்த கோணத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஆர் கிவன் ஏ சர்குலர் பாத், வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா ஆஃப்டர் 20 செகண்ட். இந்த ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பித்து 20 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஆங்கிள் எவ்வளோ மேக்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஸ்டெப் வந்து டிஸ்டன்ஸ் கவர் இன் 1 hour. 1 hourல எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது, இட் இஸ் மூவிங் 66 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னா 1 hour. அதை நம்ம செகண்டாக மாற்றிட்டோம். ஏன் செகண்டாக மாற்றுறோம் அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து 20 செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டில் நம்ம வந்து இதில் ஸ்டெப்பில் வந்து எழுதணும். ஸோ 3600 செகண்ட் இந்த கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும். எப்பவுமே அவராக இருந்தால் கிலோமீட்ரு, செகண்டுன்னு வரப்போ அதை நம்ம கண்டிப்பாக என்ன மாற்றிடணும், மீட்டர்னு சொல்லி மாற்றிடணும். ஸோ மீட்டர்னா மீட்டர் 1000. ஸோ டிஸ்டன்ஸ் கவர் இன் 1 செகண்ட் ஈக்குவல் டு கிளியர் 61. இப்போ 3600 செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கவர் இன் 1 செகண்ட், 1 செகண்டில் கடக்கக்கூடிய தூரம் அப்படின்னா என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 66 × 1000 / 3600. Therefore, distance covered is 20 seconds. So, 1 second la ivlavo appadina 20 second appadina enna pannanum, multiply pannanum. 3600 × 20. Again, I am telling you, 1 hour la ivlo distance. Appo 1 second la nama 3600 ala divide pandrom. Appo 20 second appadina into 20 potuttu vara calculation la nama 1100/3 × 1500. இது வந்து நமக்கு ரேடியன் மெத்தடில் இருக்கு. இதில் நான் என்ன மாற்றணும்னா டிகிரியாக மாற்றணும். ஸோ ஈக்குவல் டு 1100/3 × 1500. டிகிரியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 180 டிகிரி / 5. ஸோ 1100/3 × 1500, 180, இது 22/7. அப்போ வெஸ்டி ப்ரோக்ராம் மாற்றுறப்போ 7/22 அப்படின்னு இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன எழுதணும், ஆங்கிள் மேட். அதான் கொஸ்டின் அதான் கேட்டிருக்கேன், இந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, தீட்டா ரேடியன் வந்து டிகிரியாக மாற்றுறப்போ 180 டிகிரி / 5 வந்து நம்ம எழுதணும். ஸோ ஆங்கிள் மேட் அட் த சென்டர் இன் 20 செகண்ட், 20 செகண்டில் உருவாகும் கோணம், கோண அளவு சமம். இதை வந்து கால்குலேஷன் பண்ண இங்கே 2 0 2 0 போயிடும். 11 1 டைம், இங்கே 2 டைம், தென் இங்கே ஒரு 60 4 ஆகும். அப்புறம் 7 போய் இது கேஷ் வேணால் 2. ஸோ இந்த இடத்துல
40 degree. Angle அப்படிங்கிறப்ப டிகிரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ ஆங்கிள் மேடு 20 seconds ஈக்குவல் டு 40 degree. இதுல நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. இது வந்து ஃபார்முலா. எல் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ். தென் இந்த ரேடியனை வந்து நம்ம டிகிரியா மாற்றணும். சோ 180 degree / π சொல்லி போறோம். தேங்க்ஸ்.